இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்தவர்களை கத்தர் ஆசிரியப்பார்கள். ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலிதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி யாவியர் நம்ம கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி. இன்றைக்கி ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ஞானமற்றவர்களாக இருக்கிறதுனால தான் குடும்பத்திலையும் சரி வேலை ஸ்தலங்கள்லையும் சரி காரணமில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வருகிறது. ஞானமான வார்த்தை பேச தெரியலை, ஞானமாக பேச தெரியாததுனால தேவையில்லாத ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அல்லது சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுது. இந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்துடுது. இதை இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கடந்து வந்திருக்கலாம். ஆவியானவர் பேசுகிறாரு, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி நான் அறியும்படி, பார்த்தீங்களா? அப்போ சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்வது என்றால் என்ன, எப்படி, அதை தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் அதற்கு நமக்கு முன்பாக கொண்டு வருகிற நபர் யார் என்று சொன்னால், மீரியாம், மோசனுடைய ஆரோனுடைய சகோதரியாக இருக்கிற மீரியாமை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். யாத்ராமும் 2 நாம் எடுத்துக்கொள்ளுமானால் 4 நான் வாசிக்கிறேன். குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இந்த சம்பவம் தெரியும், ராஜா சொல்லிட்டாரு, பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியில் போட்டணும். இங்கே யோகபேத் அம்ராம், மோசேனுடைய பெற்றோர், 3 காப்பாற்றினாங்க, அதுக்கு மேலே பிள்ளையை காப்பாற்ற முடியல. ஒரு நாணல் பெட்டி செய்து அந்த பெட்டியில் வச்சு பெட்டியை மூடி நதியில் அனுப்பிட்டாங்க. இனி பிள்ளை அவ்வளோதான், நமக்கு இனிமேல் பிள்ளை இல்லை என்கிற அந்த சிந்தையில் தாய் தகப்பேன் எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் மீரியம் போகலை. அந்த வசனத்தில் வாசிக்கிறதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை மீறியாம் தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். பெட்டி மறந்து போய்கிட்டே இருக்கு, இவன் நின்று பார்த்துட்ருக்குறான். அந்த சரித்திர சம்பவம் நமக்கு தெரியும். பார்வன் குமாரத்தை குளிக்க வர்றா, அந்த பெட்டியை பார்க்குறா, தன்னுடைய தோழிமார சொல்லி அதை கொண்டு வர சொல்லி பார்த்து திறந்து பார்த்த உடனே பிள்ளை அழுது. பிள்ளை அழுதோடனே அவளுக்கு இரக்கமாக வருது. எபிரேய பிள்ளைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்ருக்குறா. இப்போது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்கிற அனுபவம், அந்த ஞானமும் அந்த கிருபையும் இந்த மீடியாவுக்கு இருந்தது என்பதைத்தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை பாருங்கள். இந்த சம்பவம் நடக்குது, பிள்ளை இப்போ பார்த்து அழுதுட்டுருக்கிறத பார்த்து அதுக்கு இறக்கமுற்று யோசித்து கொண்டு நிற்கிறா பார்வன் குமாரதி. அப்போ இந்த சமயத்தில் மீடியாம் செய்த காரியத்தை கவனிங்க. 7 அப்பொழுது அதன் தமக்கை பார்வன் குமாரதியை நோக்கி என்று அந்த வார்த்தை இருக்கிறத பார்க்குறோம். தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறா. அப்போ எவ்வளவு வேகமாக ஓடி வந்திருப்பான்னு யோசித்து பாருங்கள். பார்வன் குமாரதி ஸ்நானம் பண்ண வரும்போது சம்பந்தம் இல்லாத ஒருவர், வெளியே உள்ள ஒருவர், கிராமத்தில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஒருவர் வந்து அவளை சந்திப்பது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இது எப்படி நடந்தது, எப்படி பார்வன் குமாரதி வந்து சந்திக்க முடிஞ்சதுலாம் தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது. நம்ம மூல அறிவில் அதை யோசிக்க முடியாது. நம்முடைய மூல அறிவு அதை செய்வதற்கு சாத்தியமே இல்லை. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்பது தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ வருகிறா, வந்தவ தாதிமார் பெட்டி தூக்கிட்டு வந்தாங்களே, அவங்ககிட்டலாம் ஒன்றுமே பேசலை, பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணலை, நேராக வந்து பார்வன் குமாரத்திட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே,
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய காரியங்களை மனுஷன் இடத்துல அவங்க இடத்துல இவங்க இடத்துல அவங்களுக்கும் தெரியும். இவங்க இந்த கதையே விட்டுருங்க, நேராக கத்திட்ட கொண்டு வாங்க, நேராக தேவன்கிட்ட கொண்டு வாங்க. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு கடினமாக இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி. அப்போ அவர் தான் நமக்கு தீர்வு கொடுக்குறவர், அவர் தான் நமக்கு விசாரித்து செயல்படுகிறவர். அதே போலங்க நேராக பரவன்குமார்த்திட்டு ஓடி வந்து பேச ஆரம்பிக்கிறார் என்பதை நம்ம அதில் முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பேசும்போது என்ன வார்த்தை சொல்கிறப்படுங்க, அந்த ஏழாம் வசனத்தை வைத்துக்கொள்ளுங்க, அதிலே பார்க்குறோம். அவர் சொல்கிறா, பரவன்குமார்த்தி நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி. பரவன்குமாருக்கு நல்லா தெரியுது இது எபிரேய பிள்ளை, இன்னும் தெரியுது அப்பாவுடைய வார்த்தையின்படி சாக வேண்டிய பிள்ளை, நல்லா தெரியும். ஆனால் இப்போது மீனன் குமாரத்தை வந்து சொல்கிறா, உமக்கு இந்த பிள்ளை வளர்க்கும்படி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்வன் குமாரத்தை அப்படியே மெய்மறந்துட்டான்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன நடக்குன்னே தெரியல, என்ன தான் நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல, அப்படியே நாங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிட்டோம். அதே காரியங்கள் நடக்குது பாருங்கள். அவர் வந்து கேட்குறா, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி பார்த்தீங்களா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே எதிர்த்தோ மறுத்தோ எதுவுமே பார்வனுங்கப்படுத்தி பேசவும் இல்லை, அவளால் பேசவும் முடியல பாருங்கள். உன்னது பாட்டு 4:9 வாசிக்கிறோம், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்றதுக்கு, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி என்று சொன்ன அந்த மீரியாமன் வார்த்தையானது பார்வன் குமார்த்தியை கவர்ந்து கொண்டது. அவளை மாற்று வார்த்தை பேச விடாமல் அமைதல் படுத்திட்டது. அதுதான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவளை கவர்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அதில் பார்க்குறோம். எஸ்தர் ராஜாதி ராஜாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது ராஜா செங்கோலில் நீட்டுகிறார், வந்து தொடரா, ராஜாத்தியா உனக்கு என்ன வேணும், எது வேணாலும் கேளு, நாட்டில் பாதி நாளும் கொடுக்கலாம் கேளு. அவள் சொல்கிறா, ஒரு விருந்து நான் ஏற்படுத்தேன் உங்களுக்கு, நீங்களும் ஆமானும் அந்த விருந்துக்கு வரணும். விருந்தானா, உடனே வந்துடுறோம், பாஸ் ஆயிட்டு. இவங்களுக்கு விருந்து தேவையில்லை, செய்ய வேண்டியக்காரர் வேறு, ஆனால் உடனே காரியத்தை சொல்ல முடியாது, அதுதான் ஞானமாக பேசுகிறது. விருந்துக்கு கூப்பிட்டு ரெண்டாவது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு அதுக்கு பிறகுதான் விஷயத்தை சொல்கிறா, ஆமாம் நீ என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. அதுதான் அந்த ஞானமாக பேசுகிற தன்மை, சமயத்துக்கு ஏற்றபடி பேசுகிற ஒரு தன்மை, அதை நம்ம வாசிக்கிறோம். உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி என்று சொல்லி அவள் சொல்கிற அந்த ஆலோசனை பார்க்குறோம். 1 Samuel 25 நாபால் தாவீது அனுப்பின ஆட்களுக்கு விரோதமாக பேசி அனுப்பும்போது தாவீது மிகுந்த ஒரு கோபத்தோடு வேகத்தோடு நாபாலுக்குள்ளே எல்லாத்தையும் அழிச்சு போட்டணும்னு சொல்லி வேகமாக வரான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட அபிகாயில் நேர தாவீதை எதிர்கொண்டு போய் பேசுகிறா. பேசும்போது அவன் எப்படி நாபால் பேர் இருக்கோ அதே போல் அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கிறான் என்று சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டே வரான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அவங்கள அழிக்கணும்னு சொல்லி வந்த அந்த தாவீது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 25:33 நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அதுதான், உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி. அதோடு கூட அடுத்த வார்த்தை சொல்கிற பாருங்கள், 3வது சொல்கிறா, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரிகளில் பால் கொடுக்குற ஒருத்தியை நான் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா. பால் கொடுக்குற ஒருத்தியை பாருங்கள், இந்த பிள்ளை 3 மாதம் கை குழந்த, அப்போ அது பால் சாப்பிட்ற பிள்ளை, தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளை. அப்படின்னா நம்ம பேசும்போது செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவையை அறிந்து பேசக்கூடிய ஒரு ஞானம் பார்த்தீங்களா. பிள்ளை உமக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு வார்த்தை, இனி பிள்ளை என்ன பிள்ளை, பால் குடிக்கிற கை குழந்த. அப்படின்னா பால் குடிக்கிற ஒரு தாய், தேவையை சந்திக்கிற ஒரு தாய், அதை போஷிக்கக்கூடிய ஒரு தாய். இந்த வார்த்தையும் வந்த உடனே பாருங்க வார்த்தை அப்படியே அப்செட் ஆகி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஞானமான வார்த்தை பேசுவதற்கு நாம் அறியும்படி என்பது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகின உடனே ஒரு வித்தியாசமான வேறொரு ஆவி அவனுக்குள்ளே பொருந்து விடுது, அவனை போட்டு அலக்கழிக்குது. அப்போ சொல்கிறாங்க, சுரமண்டல் வாசிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா
அவன் சுரமணில் வாசிக்கும்போது அவனுக்கு அந்த ஆவி நீங்கிறோம் என்பதை ஒன்று சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தை சொன்ன உடனே ராஜா சொல்கிறார் பாருங்கள், 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு ராஜா சொல்கிறாரு, சுரமணல் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படி ராஜா பிரயாசப்படணும்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு, நம்முடைய தேசத்தில் எல்லாமே தேடி பாருங்கள், எங்கே வாசித்தக்க ஒருத்தர் இருக்கிறான் தேடுங்க என்று சொல்லி 17வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. உடனே அந்த டைம்லேயே அங்கே நிற்கிற ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், 18வது வசனத்தில் வேலைக்காரியில் ஒருவன் பிரயோத்தனமாக, இதோ பெத்லகேமனாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். பார்த்தீங்களா, அட் டைமில் அந்த டைமில் உடனே ஒருத்தன் சொல்லிட்டான், தாவீது ஒருத்தன் இருக்கிறான் ஈசாய் மகன், அவன் வாசிப்பதில் தேறினவன். உடனே அழைத்து கொண்டு வருகிறான், காரியங்களெல்லாம் நடக்கிறத பின்னால் பார்க்குறோம். நவத்தில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சமயத்துக்கு ஏற்றபடி தேவையை அறிந்து காரியத்தை நிறைவேற்றும்படி வார்த்தை பேசுவது ஒரு விசேஷித்த கிருபை. அதுதான் வாசிக்கிறோம், அதை நாம் அறியும்படி தான் கர்த்தருடைய சமயத்தில் இருக்கணும் என்பது தான் ஏசாயாவில் நாம் வாசித்த வசனங்கள். தானியேல் 5வது அதிகாரத்தில் ராஜா பயந்து பயந்து நின்றுட்டுருக்கிறார், சுவரில் எழுதின கை உறுப்பை பார்த்து ஐயோ இது என்ன கை உறுப்பு மட்டும் எழுதுன்னு பயந்து நிற்கிறார். மந்திரவாதி அரசியல் சபையில் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ ராஜாத்தை உள்ளே வந்து சொல்கிறா 11வது வசனத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். பார்த்தீங்களா, தானியேலை குறித்து சொல்கிறா, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். ஒரு புருஷன் தான் அந்த நாட்டில் இருக்கிறாரா? இல்லை, தானியேல் விசேஷித்தவன். பார்த்தீங்களா, அப்போ உடனே அவன் அழைக்கப்படுகிறான், அவன் வந்து விஷயங்கள் எல்லாவற்றையும் விவரமாய் சொல்வதை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வந்த உடனே, அந்த காரியம் வந்த உடனே தானியேல் இங்கே வருகிறதையும் காரியம் ஜெயமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 12வது வசனத்தில் ராஜா சொப்பனத்தை கண்டு, ரெண்டு சொப்பனத்தை கண்டு திணறிட்டிருக்கிறார், யாரும் பதில் சொல்லலை. அப்போ பானபாத்திரக்காரன் சொல்கிறான், சிறைச்சாலையில் இப்படி எப்படியே பிள்ளையான ஒருத்தன் இருக்கிறான், நாங்கள் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் நடந்தது, அவனை கூப்பிடுங்க. அதே போல் யோசிப்பு அழைக்கப்படுகிறான், காரியம் ஜெயமாக வருகிறதை பார்க்குறோம். அடுத்து நடந்ததுன்னு கடைசி 4வது ஒரு அனுபவம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்த்தீங்களா, போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்குறோம். இதில் விசேஷித்த காரியத்தை யோசித்து பாருங்கள், நம்ம யோசிக்க வேண்டிய நிறைய காரியம் இருக்குது. பிள்ளையின் தாய் எங்கே இருக்கிறா? வீட்டில் இருக்கிறா. இது ஆத்தங்கரையில் நடக்குது. அப்போது ஆத்தங்கரையிலேருந்து வீட்டு வரைக்கும் அம்மாவை கூப்பிடுறதுக்காக ஓடி இருக்கணும், அங்கேருந்து ஓடி வந்து கூட்டிகிட்டு ஓடி வரணும், அம்மாவும் பார்த்தால் ஓடி வரணும், அவங்க இவ போய் கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் பார்வன் குமாரத்தை எங்கேயும் நிற்கணும், ஆத்தங்கரையில் நிற்கணும். இதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியமானு யோசித்து பாருங்கள். அப்போ எப்படி இது நடந்தது? அதுதான் தேவனுடைய செயல். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சில காரியங்கள் சாதாரணமாக நடைபெற முடியாத காரியம் நடக்கும். எப்படி நடக்கும் அதை கேள்வி நம்ம கேட்கக்கூடாது, அது கர்த்தருடைய காரியம். அப்போ இவ போய் அவளை கூப்பிட்டு வர்ற வரைக்கும் பார்வன் குமார்த்தி அங்கே தான் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதில் இன்னொரு விசேஷித்த அனுபவம் என்ன யோசித்து பாருங்கள், அவள் வந்த உடனே நீ இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்துரு, நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லி பார்வன் குமார்த்தி சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். எப்படி அப்படி உடனே சொல்ல முடிஞ்சுது என்று யோசிப்பீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா, அப்போ திறந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளை அழுதது. அப்போ இது எபிரேய பிள்ளையில் ஒன்றுன்னு சொல்லி அவன் நினச்சா, நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ தாயை கூப்பிட்டு வந்திருக்கு, தாய் அந்த பிள்ளையை பார்த்தோன்னே பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், என்னடா நம்ம பார்த்தோம் பிள்ளை அழுதுச்சு, இந்த அம்மா வந்து பார்க்குறா அவளை பார்த்தோன்னே சிரிக்குது. அந்த உள் அங்கே இருக்கிற பால் உணர்வு இல்லையா, அங்கே இருக்கிற தாய்ப்பாசம் இவளுக்கு தெரியாது, பார்வன் குமாரத்துக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்திருக்கான்னு நினைக்கிறா. ஆனால் அவளை பார்த்த உடனே, தான் தாய் முகம் தெரிஞ்ச உடனே, தாயினுடைய சத்தம் தெரிஞ்ச உடனே பிள்ளை சிரிக்குது. அப்போ பிள்ளை சிரிக்கிறதை பார்த்த உடனே, அப்போ இவா கண்டிப்பாக வளர்த்துருவா, எனக்காக இந்த பிள்ளை வளர்த்துருவான்னு சொல்லி சந்தோஷமாக தூக்கி கொடுக்குறதையும் கொண்டு போல நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நம்மளே பார்க்குறோம். அந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்கிற அனுபவம் என்பது பிரதானமான ஒரு அனுபவம். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ரெபேக்காள் ஈசாக்கு வருகிற நேரத்தில் பார்த்த உடனே, நமக்கு எதிரே இருக்கிற அந்த மனுஷன் யாருன்னு கேட்குறா,
இதுவரைக்கும் ஓட்டத்தில் வரும்போது வேறு மனுஷரே எதுவும் வரலையா? வர்றவங்கிட்டலாம் இது யார் இது யார் இது யாருன்னா கேட்டுட்டு இருந்தா? ஏன் இந்த மனுஷன் மட்டும் கேட்குறா? குதிரை அவங்க வந்துக்கிட்டு இருக்கிற ஒட்டகம் ஈசாக்கு ஒட்டகம். ஒட்டகத்துக்கு நல்லா தெரிது நம்ம எஜமான் வராரு, உடனே அது ஷேக் ஆகுது. அந்த அசைவு இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ மனுஷரே பார்த்தோம், ஒட்டகம் அது பாட்டுக்கு போகுது. இப்போ இன்னும் இந்த மனுஷனை பார்த்த உடனே சத்தம் போடுது, அசையுது, ஒரு மாதிரி பண்ணுது. அந்த மனுஷன் யார்? அதான் எஜமான் பார்த்தீங்களா? அந்த மிருகங்களுக்கு தெரிது. அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை, இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு அருளுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையில் வாசிக்கிறோம். அதே தான் இந்த மீரியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொன்னபடினால் மோசே உயிர் பிழைத்ததையும் சரித்திர சமநிலைக்கு நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பேசுவதற்கு கர்த்தரிடத்தில் தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நின்றோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்து ஆமேன்னு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லி ஞானமாய் செயல்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.